டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு. நான் உங்கள் அன்பு நண்பன் இளையராஜா. இதுவரைக்கும் நம்ம வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுத்து வருகிற மிகப்பெரிய ஆதரவுக்கு நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பொழுது அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ சீக்கிரமாக உங்களை வந்து சேருவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். நிறைய தகவல்கள் இந்த சேனல் நீங்க தொடர்ந்து கத்துக்கிட்டே வரீங்க. இன்னைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது உத்தரவு சின்னங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாப் சிக்னல். ஸ்டாப் சிக்னலை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது விளக்கமாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஸ்டாப் சிக்னல் எப்படி இருக்கும்? சிக்னல்ல வந்து நான் ஒரு மூன்று வடிவங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, வட்டம், முக்கோணம், செவ்வகம். இதுல வழிகோடு அப்படின்ற ஒரு சிக்னல் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், கிவ் வேனு. அது பார்க்காதவங்களுக்காக அதற்குரிய டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அந்த சிக்னல் மட்டும் முக்கோணம் தலைகீழாக இருக்கும். அது போலவே இந்த சிக்னல் ஒரு வித்தியாசமான வடிவத்தை கொண்டதாக இருக்கும். அதுதான் ஹெக்ஸகன், அதாவது தமிழ்ல எண் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரே சிக்னல் ஸ்டாப் சிக்னல் மட்டும்தான். ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க, நடுவில் ஸ்டாப் அப்படின்றத வெள்ளை நிறத்தில் எழுதியிருப்பாங்க. இந்த சிக்னல் பார்க்கும்போது நாம என்னங்க செய்யணும்? இது உத்தரவு சின்னமா இருக்கிறதுனால இந்த சிக்னலை நீங்க பார்த்த உடனே கண்டிப்பாக அதை செய்தே ஆக வேண்டும். அதாவது நீங்க வண்டியை நிறுத்திய ஆகணும். இது எங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வழக்கமா வந்துட்டு நம்ம மெயின் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது மக்கள் நடந்து கிராஸ் பண்றதுக்காக பெடஸ்டியன் கிராசிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாதசாரிகள் நடந்து அந்த பாதையை கடக்கக்கூடிய இடம், அதற்கு முன்பதாக இந்த சிக்னல் வைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவா டிராபிக் உள்ள ரோடுகள் மீட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த சிக்னல் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு சின்ன ரோட்ல இருந்து மெயின் ரோட்ல வந்து சேரக்கூடிய இடங்கள்ல இந்த சிக்னல் வைக்கப்பட்டிருக்கும். இதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த சிக்னல் பக்கத்துல வந்து நிறுத்திடணும். ஒருவேளை அந்த இடத்துல யாரோ நடந்து கிராஸ் பண்றாங்க, அவங்க நடந்து கிராஸ் பண்ணி அந்த இடம் ஃப்ரீ ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். மெயின் ரோட்ல வந்து சேர்றீங்கன்னா மெயின் ரோட்ல போகக்கூடிய வாகனங்கள் போவதற்கு இடம் கொடுத்து நீங்க நின்று அவங்களுக்காக காத்திருந்து அவங்க போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இதே மெயின் ரோடு ஒரு சிக்னல் வந்து சந்திக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராபிக்கான சூழ்நிலைகள் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அந்த இடம் கிளியர் ஆனாலும் நீங்க தாராளமாக உங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். இதுதான் ஸ்டாப் சிக்னல் பார்த்தவுடன் நீங்க செய்ய வேண்டியது. என்னங்க இன்னைக்கு ஸ்டாப் சிக்னலை பார்க்கும் போது என்னென்ன செய்யணுன்றது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மீண்டும் வேற ஒரு சிக்னலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் இளையராஜா. இது ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு.